இந்த விழா ஒரு குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதிகபட்சமான தலைவர்கள் நிரம்பி இருக்கின்ற விழாவாக இருக்கின்ற காரணத்தினால் திரைத்துறை சார்ந்து ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருப்பது நீண்ட நெடிய நேரத்தை எடுத்துக்கொள்ளும். காலத்தின் அருமை கருதி என்பதை விட இங்கே நமக்காக வந்திருக்கின்ற தலைவர்களின் அருமை கருதி திரைத்துறை சார்பாக சுசீந்திரன் ஏகாம்பரம் கட்சியின் தலைவராக இருந்தாலும் நான் அவரை இன்னும் இயக்குநராக பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கௌதமனும் சேர்த்து திரைத்துறை சார்பாக ஒரு 5 நிமிடங்கள் பழனியப்பன் அவர்கள் பேசி இந்த மேடையை நிறைவு செய்வார்கள். அடுத்ததாக கீழே காத்திருந்தவர்களுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்பதுதான் மிக முக்கியம். ஜனாவை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு நிறைய மேடைகள் இருக்கிறது, இன்னும் நிறைய காலங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நான் வந்து இந்த வேலையை அமீரை செய்ய சொன்னேன், எல்லா சார்பாகவும் பேசியிருக்கேன் நீங்கள் அப்படின்னா. ஏன்னா ஆதி உதயகுமாரே அவசரமாக வெளியே கிளம்பி போகிறார் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படின்னா அண்ணன் திருமாவளவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது நான் பதறிக்கிட்டே இருந்தேன். அப்போ இவ்வளோ பேர் அண்ணன் நல்ல கிண்ணையா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு பேசிட்டே வேணாம் சொன்ன மாதிரி பல ராத்திரிகள் பேசின பேச்சிருக்கு. நம்ம தம்பி முரளி வந்து சொன்னார் இல்லையா, இந்த நினைவு ஜனநாதன் நினைவாக வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களை தொடங்கி எல்லாருடைய தொகுப்பு நான் வாங்கிட்டேன் எப்படின்னு சொன்னார்ல, அதில் இல்லாத ஒன்றே ஒன்று யாருடையதுனா என்னுடைய தான். முரளியால் 4 மாதம் வரை யார்கிட்ட வாங்கவே முடியலன்னா எங்கிட்ட மட்டும் வாங்கவே முடியல. ஏன்னா எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் யோசித்து நாள் தப்பி போயிடும்ல, அவ்வளோ இருந்துச்சு ஜனாவை பற்றி சொல்வதற்கு. ஜனாவுடைய வாழ்வில் வந்து ரொம்ப நான் பெரிதும் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது உதவி இயக்குநர்கள், அவரிடம் வேலை செய்யாத உதவி இயக்குநர்கள் எல்லோரும் அவர் மேல் கொண்டிருந்த அன்பு தான் அவர் வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய பெற்ற சொத்து நினைக்கணும். காரணம் எந்த உதவி இயக்குநரை சந்தித்தாலும் அவருடன் என்ன சொல்லுவார்னா, போயா போய் கதை சொல்லியா கேட்டால் ஜனாட்ட அசிடாதுன்னு சொல்லிடு அப்படிம்பாரு. என் தன்னுடைய லேபிளை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அதன் மூலமாக அவனோட படம் பெற்றணுங்கிறதா முக்கியம்னு சொல்கிற இயக்குநர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். பல இயக்குநர் செய்வானா வேலை செஞ்சாலே அப்படியா அந்த பயில் ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் சொல்கிற காலகட்டத்தில் யாரோ ஒருவர் வாய்ப்பு கிடைச்சா போதுன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் உதவி இயக்குநர் மத்தியில் அவர் அவ்வளோ பெரிய பாராட்ட பெற்றிருந்தார். ஜனாவோட படம் பற்றி அரசியல் பற்றி அவர் ஒவ்வொரு படத்தில் பேச அரசியலை பற்றி எல்லோரும் பேச போகிறீங்க, எல்லோரும் பேசுவாங்க, காலகாலத்தில் பேசுவாங்க. நான் நினைக்கிறது நாங்கள் பேசிய ஒன்றும் இல்லாத விஷயங்கள் இருக்குல்ல, அதை பேசுவதற்கு ஒருவர் இன்னொருத்தர் கிடைப்பாரான்னு தெரியாது. நானும் அமீரும் ஜனாவும் ராத்திரி 2 மணிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சந்திச்சிருக்கோம். ரோட்டில் ஏதாவது அவருக்கு தோணும் அல்லது அமீருக்கு தோணும் எனக்கு தோணும். காலையில் 4 மணிக்கு சந்திச்சிருக்கோம், 7 மணிக்கு சந்திச்சிருக்கோம், 10 மணிக்கு சந்திச்சிருக்கோம். நேர காலமே இல்லாமல் மாறி மாறி வேறு வேறு நேரங்களில் சந்திச்சனால தான் என்னால் அதை எழுதவே முடியல. நான் யோசித்தேன், அப்படி ஜெய்ப்பூரில் சந்திச்சிருக்கோம், கனடாவில் சந்திச்சிருக்கோம். கனடாவில் போயிருக்கும் பொழுது ஜனாவை வந்து அவருடைய உதவி இயக்குநர் இல்லை, அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இயக்குநருக்கு கீழே 5-6 உதவியங்கள் இருப்பாங்க. உலகத்திலே பெரிய அரசியல் இதுன்னா அந்த ஒரு உதவி இயக்குநருக்கு, அந்த ஒரு இயக்குநருக்கு 5 பேர் இருக்கான் பாருங்கள், 5 பேருக்கு ஒரு அரசியல் இருக்கும். 5 பேர் ஒருத்தர் காலி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பான், அவனுக்கு ஒரு அரசியலும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது போகிற இயக்குநர் நல்ல பேர் வாங்குறது மட்டும்தான். அப்படியே ஒரு உதவி இயக்குநர் மத்தியில் ஒரு அரசியல் இருக்கும்னா ஜனாகிட்ட இருந்த 15 பேர் இருக்காங்களோ படத்தில், 15 பேர் உலக அரசியலே தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு எவ்வளோ அரசியல் இருக்கும். ஆனால் அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்னென்னா, அத்தனை பேரும் சேர்ந்து ஜனாவுக்காக ஒரு மேடையில் வந்து நிற்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பெரிய சிறப்பு. அந்த உதவி இயக்குநர்களாக சேர்ந்து எங்கிட்ட அண்ணனை பிடிச்சி ஜனா அண்ணனை கையில் கொடுத்து கனடா போகிறாரு, தனியாக போனதில்லை, அவருக்கு 7 மணிக்கு இந்த மாத்திரை கொடுங்க, 11 மணிக்கு இது கொடுங்க, இப்போ ரொட்டி கொடுங்க, இப்போ பிஸ்கட், இப்படி மாறி மாறி எனக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு டேபிள் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. அமீரோட போகிறோம் கனடாவுக்கு, கனடாவுக்கு போனால் 10 மணிக்கு 9 மணிக்கு ராத்திரி மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு ஜனாவை தூங்க சொல்லிட்டு பக்கத்தில் ஃபோன் வச்சுட்டு அண்ணன் நான் போயிட்டு வந்துடுறேன் நான் கிளம்ப வெளியே, தம்பி எங்கே போகிறம்பாரு, ஏன்னா என் டொரண்டோவுக்கு வந்து ராத்திரி தூங்குறீங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவேணா. 3 மணி நேரத்துக்கு இருக்கா எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எங்கே இருக்க, தம்பி எங்கே இருக்க, தம்பி எங்கே இருக்கு, காலை விடிய விடிய கேட்டுருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஜனா ஒருத்தர் தான் ராத்திரி பக்கத்தில் ஆள் இல்லைன்னா கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்படி சொல்வதற்கு ஏகப்பட்ட கதை இருந்தால் கூட இதையெல்லாம் பயிற்சி கொண்டே இருக்கலாம், இதை எல்லோரும் தனியாக பேசலாம். இப்போ வந்திருக்கிற தலைவர்கள் எல்லோருக்கும் இடம் கொடுப்பதும் மேடையேற்றுவதும் அவர்கள் வந்து ஜனாவை பற்றி பேசுவதை கேட்பது தான் முக்கியம் நினைக்கிறேன். அமீர் சொன்ன கருத்தில் உங்களுக்கெல்லாம் ஒன்று பெரிய கருத்து மாறுபாடு இருக்கான்னு நினைக்கிறேன். காரணம் அவ்வளோ பேசியிருக்கேன் ஜனா சுசீந்திரன் நல்ல வேலை அப்படின்னா, ஏன்னா கீழே இருக்காளுக்கு தெரியும் ஆஹா அடுத்து இவங்க வேறு பேசுகிறோமா அப்படின்னு பதட்டத்தில் இருக்கும். அந்த பதட்டத்துக்கு பேச வேண்டாங்கிறது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி, இதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ச்சியாக ஜனாவிற்கான எந்த வேலைகள் முன்னெடுத்தாலும் அதன் கூடவே பயணப்படுறது,
படம் முடிஞ்சு போனால் டைரக்டரை சந்திக்க மாட்டார்கள் நடிகர்கள். அவருடைய உதவி இயக்குநரை சந்திக்கிறது அவருடைய உதவி இயக்குநர் விருப்பத்தை நிறைவேற்றியது என்பது ஒரு பெரிய பண்பு. அந்த பண்பு தொடர்ச்சியாக விஜய் சேது விட்டுறாமல் இருக்கணும். அதை போல் அவரை கண்டு பலரும் தொடரணும். ஏன்னா ஜனா வந்து 100 கலைஞர்களுக்கு வந்து தங்கத்தில் கொடுக்குறதுன்னு சொன்னோன்னே யோசிக்காமல் 100 பவுனை கொண்டு வந்து கொடுத்தவர் விஜய் சேதுபதி. அது ரொம்ப பெரிய விஷயம். ஜனா என்ன சொன்னாலும் கேட்பது என்பது அது எப்பொழுதும் அப்படி இருக்கும்ல. எது மனிதன் எதை கண்டு திகைப்பான்னா அறிவை கண்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அறிவோடு கூடிய அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு தான் அதை விட பெரிய தேய்ப்பு ஏற்படுத்துது. ஜனா கிட்ட இருந்தது அந்த அறிவோடு கூடிய அன்பு, அந்த அன்பு தான் தேய்க்க வச்சது விஜய் சேது. நான் எல்லாம் நம்புகிறேன். எங்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அண்ணன் திருமாவளவனும் ஐயா நல்லக்கன் அவர்களும் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் தோழர் மகேந்திரன் அவர்களும் எங்களை மன்னிக்கணும். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் சொன்ன நேரத்தில் எதையும் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு மறுபடியும் நிரூபிச்சிட்டோம். அதை அடுத்த நிகழ்ச்சி நீங்கள் மேடைக்கு வந்து சிறப்பு நடத்தணும்னு நன்றியோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆரோக்கியத்தோடு இன்னும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு ஆசை. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நீங்கள் வந்ததில் பெருமகிழ்ச்சி. நீங்கள் வந்து தான் இந்த நிகழ்ச்சி இன்னும் ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சது. ரொம்ப நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி வந்து கலந்துட்டவங்களுக்கு. அவங்களாம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவசரம் வேலை, அதனால் நான் முன்னாடி பேசிட்டு விட்றேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. எஸ்பி ஜனநாதன் அவர்களை பற்றி எனக்கு, நான் கம்யூனிசம் படித்ததில்லை, எனக்கு அதை பற்றின பெரிய அறிவோ எதுவும் கிடையாது. ஆனால் அவர் மேலே எனக்கு ஏற்பட்ட அன்பு இல்லை காதலுங்கிறது அவர் சக மனிதர்கள் நடத்துகிற விதத்தில், அதுதான் கம்யூனிசம். நான் அவர் செயலில் பார்த்துருக்கேன். ஸோ கம்யூனிச சித்தாந்தம் இல்லை பெரியாரை பற்றியோ அதை தாண்டிய சிந்தனைகளோ யார் வேணால் படிக்கலாம், புஸ்தகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது வாழ்க்கையில் அது உபயோகப்படுத்தும் போது, பழக்கப்படுத்தும் போது, அதையே வாழ்க்கையாக மாற்றி வாழும்போது தான் அந்த சித்தாந்தத்தின் மேலேயும் அந்த கருத்துக்கள் மேலேயும் அவர் பேசுகிற கருத்துக்கள் மேலேயும் பெரிய பிடிப்பு வரும். இங்கே படிக்கும்போது ஒரு ஆளாகவும் வாழ்க்கையில் வேற ஆளாகவும் இருக்கும்போது அது மேலே அதை பார்க்குற மனுஷங்களுக்கு அது பெரிய இடைவெளியாக தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் பார்த்து, நான் நேரடியாக பார்த்து தான் படித்த சித்தாந்தத்தை எப்படி எளிமையாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து விதைப்பார். ஒரு சீன் பேசும்போது எனக்கு சீன் நடிக்கிறத விட அவர் கதையில், அவர் ஒரு சீனுக்கு அவர் டிஸ்கஸ் பண்ண ஒரு 1000 வார்த்தைகளை ஒரு 5 வார்த்தையில் அடக்குவார். அந்த வார்த்தை வந்து நான் புறம்போக்கு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசி பழகும். அதனால் படம் பேசும்போது அவர் சொல்லுவார், எனக்கு வார்த்தை தெளிவாக வரணும், எமோஷன் வரதோ இல்லையோ வார்த்தை தெளிவாக வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ ஒரு மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை எவ்வளோ எளிமையாக, எல்லாரும் பார்க்கக்கூடிய திரைப்படமாக, அது டாக்குமெண்ட்ரியாகவும் இருந்துடக்கூடாது, எல்லோரும் பார்க்கக்கூடிய திரைப்படமாகவும் இருக்கணும், போர் அடிக்கவும் கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் போய் சேரணும். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட மிக முக்கியமான படம் வந்து, ஒரு படத்தை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஒன்று சாங், பாடல்கள் சொல்லலாம், சண்டை காட்சி சொல்லலாம், காமெடி சொல்லலாம். ஆனால் அவருக்கு சொல்வது வந்து இன்ஃபர்மேஷன். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் சரியான சமயத்தில் ஒரு இடத்துல சொல்லும்போது அது பெரிய என்கேஜிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிமாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பேராண்மை படத்தில் வடிவேல் சார் சொல்லுவார், எங்கள் எண்ணத்தில் வந்து இது வரைக்கும் கற்பழிப்பு குற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது அது அந்த சீன் அது வரும்போது தேட்டரில் கிளாஸ் வச்சு நான் பார்த்துருக்கேன். நான் ஜெயம் ரவிகள் வந்து அந்த கம்யூனிஸ்டை பற்றி அந்த கிளாஸ் 1 மினிட் கிளாஸ் எடுப்பார், அது பெரிய கிளாப்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை எப்படி திரைப்படத்தில் கொண்டு வரலாம் அவர் பண்ணதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். என் வாழ்நாளில் பெரிய புண்ணியம், நான் ஜனாவோட கடைசி படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணேங்கிறது என் வாழ்நாள் மிகப்பெரிய சாபம். அது அவர் கடைசி படமாக இறந்து போச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய வருத்தம். மற்றபடி ஐயா சந்திர அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு அப்படியே நேரடியாக அவர் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் இந்த சிலை இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் எப்பவுமே வந்து
பாக்கெட்டில் கை வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி இப்படி நிற்பாப்பில் அது ஒரு ஒரு மாதிரி ஆசை. எனக்கு அப்படி இருக்கணும், அவரோட கெத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த தசை அப்படியே இருக்குது. அப்புறம் நீங்கள் ஜனாவை எப்பவுமே சும்மா இருந்து பார்க்கவே முடியாது. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் இருந்துகிட்டே இருப்பார். அவர் வந்து ஃப்ரீஸ் பண்ணவே முடியாது. ஒன்று சிந்திப்பார், ஏதாவது ஒன்று சொல்லுவார், இல்லை ஏதாவது ஒன்று செய்வார். அந்த சிலையும் அப்படி தான் இருக்குது, இந்த ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்குது. இதுதான் அவருடைய இயல்பு அது. ஸோ வந்திருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தி அவருடைய ஜனாசாருடைய சிலையை வந்து நம் முரளி அவர் ஆசைப்பட்ட இடத்துல நிறுவனங்கிறது என்னோடய விருப்பம். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான தோழர் தொல் திருமாவளவன் முனைவர் அவர்களை மக்கள் இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் பற்றிய புகழ் வணக்க உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.